السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن سيدنا ونبينا مولانا محمد عبده ورسوله أرسله الله بالحق بشيرا ونذيرا وداعين إلى الله بإذنه وسراجا منيرا. ما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي القرآن القديم، أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. النبي أولى بالمؤمنين من أنفسهم. قال نبينا صلى الله عليه وسلم، لا يكون مؤمنا حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. أما بعد، அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அகில உலக மாந்தரின் வழிகாட்டியாய், இஸ்லாம் கூறும் நல்லுலகின் மிகச்சிறந்த ஆட்சியாளராய், முஸ்லிம்களின் நெஞ்சத்தில் என்றும் ஹயாத்துன் நபியாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபிகள் கோமான் ஹசரத் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீதும், அன்னாரை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபியுங்கள், தாபியுங்கள், நல்லோர்கள், நாதாக்கள் நம் அனைவரின் மீதும் எல்லாமல்ல அல்லாஹுவின் ஈடு இணை இல்லாத அன்பும் அவனுடைய கருணையும் உண்டாவதாக. ஒரு மகத்தான நாட்களில் நாம் அமர்ந்திருக்கிறோம். உள்ளம் கல்லாகி போய்விட்டவனையும் அகக்குருடனையும் மனித வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட மிருக வாழ்க்கை வாழ்ந்தவனையும் ஒரு புனிதனாக வாழ வைத்த ஹசரத் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவதரித்த, அவர்களுடைய ஜனனம் நடந்த பிறந்த ரபியுல் அவ்வல் அவர்களை பற்றி பேசுவது, காலம் முழுக்க அந்த நபியை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனாலும் கூட அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் அவர்களை பற்றி பேசுவது மகுடத்திற்கு மேல் மகுடம் சேர்க்கக்கூடிய விதத்தில் சிறப்புக்கு மேல் சிறப்பை சேர்த்து கொண்டிருக்கிறது. சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒரு மனிதனுடைய ஈமான் உறுதி பெறுவதற்கு சில ஷர்த்துக்களை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதில் முக்கியமாக குறிப்பாக தன்னுடைய பிரியத்தை முஹம்மது ரசூலுல்லாவே சொல்கிறார்கள். எப்போதுமே ஒரு மனிதனுடைய பிரியத்தை மற்றவர்கள் தான் சொல்ல முடியும், ஆனால் தனக்கான பிரியம் சமூகத்திற்கு எப்படி இருக்க வேண்டும் என்பதை இலக்கண ரீதியாக, அந்த பிரியத்தினுடைய இலக்கணம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்ற அந்த வார்த்தையை சொன்னார்கள். லா யகூனு முஃமினன் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மி வாலிதிஹி வ வலதிஹி வன்னாசி அஜ்மாயின். உலகத்தில் அவனுடைய பெற்றோர்களை விட, அவன் பிள்ளைகளை விட, உலக மாந்தர்கள் அனைவரையும் விட, அவனுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துக்கள் வஸ்துக்கள் அனைத்தையும் விட நான் அவனுக்கு ரொம்ப பிரியமானவனாக ஆகின்ற வரைக்கும் அவன் சிறந்த மூமினாக ஆக முடியாது, அவனுடைய ஈமான் பரிபூர்ணத்துவம் பெறாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள். இந்த ஹதீஸிற்கு இந்த ஆயத்தை போதும், அந்நபியு அவுலா பில் முஃமினீன மின் அன்ஃபுஸிஹிம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், நபி எப்படிப்பட்டவர் என்றால் மூமின்களுக்கு உயிரை விட மேலானவர், அவர்களுடைய உயிரை விட மேலானவர் என்ற வார்த்தையை சொல்கிறார். இது அப்படியே சஹாபாக்களுக்கு உள்வாங்கப்பட்டு சஹாபாக்கள் அதை கிரகித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மற்ற உறவுகள் இரண்டாம் பட்சமாக அந்த சஹாபாக்கள் பார்த்தார்கள். ஹாரிசா இப்னு நுஃமான் ரழியல்லாஹு ஒரு பிரசித்தி பெற்ற சஹாபாக்களில் அவர்களும் ஒருவர். கொஞ்சம் செல்வந்தர், நிறைய வீடுகள் சொத்து சுகங்கள் உள்ளவர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அபு அய்யூபுல் அன்சாரி ரழியல்லாஹு ஆரம்ப நேரத்தில் அபு அய்யூபு தான் இடம் கொடுத்தார். இன்றைக்கும் கூட நீங்கள் மதீனாவில் பார்க்கலாம்,
அபு அய்யூப் ரலியல்லாஹு அன்னார் வீடு இருந்த இடத்தில் சிறிது நேரம் மக்கள் பிரார்த்தனை செய்வதை உங்களால் பார்க்க முடியும். கொஞ்சம் அவர் ஏழையாக எளிமையாக இருந்ததால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த வீடு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்றுக்குள்ள வீடு தான் அது, அபு அய்யூபுடைய வீடுன்னு சொன்னால் ஆரம்ப நேரத்தில் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குரிய வீடு தான் அது. அப்படியே தொண்டு தொட்டு வாழையடி வாழையாக அவருக்கு சென்றது. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திரும்ப வந்தது. இந்த ஹாரிசா இப்னு நோமான் இடத்துல, செல்வந்தர் நிறைய வீடுகள் உள்ளவர் அல்லவா, அவரிடத்துல எனக்கு ஒரு வீடு ஒன்று கொடுத்தீன்னு சொன்னால், நான் இருக்கிற வீடை நீ எடுத்துக்கொண்டு உனக்குரிய வீடு ஒன்றை எனக்கு கொடுத்தீன. நிறைய வீடுகள் உள்ளவர், அதை ஒரு வீடில் கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியான வீடை என சஹாபாக்கள் சென்று மார்க்கம் படிப்பதற்கும் தீனுல் இஸ்லாம் வளர்வதற்கும் இந்த சின்ன வீடு பத்தாக்குறையாக இருக்கிறதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். ஹஜ்ரத் நோமான் ரதியல்லாஹு, ஹாரிசத் இப்னு நோமான் ரதியல்லாஹு உடனே, ரசூலுல்லாஹ் உடனே நான் என்ன செய்கிறேன், பகரமாக்கி நான் வீடு தருகிறேன் என்று ரசூலுடைய வீடை அவர் எடுத்துக்கொண்டு அவருக்குரிய வீடை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுத்தார். சிறிது காலத்திற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அருமையான மகளான ஃபாத்திமத்து ஸஹ்ரா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அவர்களுக்கும் திருமணம் நடந்தேறியது. திருமணத்திற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போய் அங்கேருந்து போய் பார்க்க போவாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ஒரு ஆசை இருந்தது. நாம் ஏன் தந்தைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடாது, தந்தைக்கு அருகாமையில் ஏன் இருக்கக்கூடாது, சிறிது தூரமாகிவிடுகிறது அல்லவா அப்படின்னு சொல்லி தன்னுடைய விருப்பத்தை தந்தை இடத்துல வெளிப்படுத்தினார்கள். உங்கள் பக்கத்திலே இருக்க வேண்டுவாப்பான்னு சொல்லி விருப்பத்தை வெளிப்படுத்தினார்கள். நீங்கள் நோமான்ட்ட, ஹசரத் ஹாரிசாட்ட சொல்லுங்க, சொல்லி எனக்கு ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி தந்துட்டா என் வீடை நான் அவருக்கு என்ன செஞ்சிடுறேன், பகரமாக்கி கொடுத்துட்றேன்ட்டு. அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே ஒரு முறை நமக்கு தந்திருக்கிறார், ஏற்கனவே வீடு மாற்றம் பண்ணி தந்திருக்கிறார். திரும்பவும் அவரிடத்துல நான் கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னால், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்னாருடைய அந்த விருப்பத்திற்கு அந்த நேரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை உத்தரவு போட்டு விட்டார்கள் வெட்கத்தின் காரணமாக. இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பரவுகிறது. ஹஜரத் ஹாரிசாவுக்கு தெரிகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மகளார் இப்படி வந்து கேட்டதாகவும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி பதில் சொன்னதாகவும் அவருக்கு விஷயம் தெரிந்த உடனே வந்தார். யா ரசூலல்லாஹ், ஒரு விஷயம் நான் கேள்விப்பட்டேன், தங்களுடைய மகள் தங்களுக்கு அருகாமையில் இருக்க வேண்டும் என்பதை ஆசிக்கிறார் என்று நான் கேள்விப்பட்டேன், அது உண்மைதானா? ஆம் சொல்லி சொல்கிறாங்க. நான் உனக்கு சங்கடம் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நான் உனக்கு எதுவுமே சொல்லலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ஹசரத் ஹாரிசா சொன்னார், யா ரசூலல்லாஹ், என் உடலில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய உயிரிலிருந்து, என்னுடைய பொருட்களிலிருந்து, என்னுடைய செல்வத்திலிருந்து, என் தாய் தகப்பன், என் பிள்ளைகள், என் உறவுகள் அனைத்திலிருந்து எல்லாவற்றையும் விட நான் அதிகம் நேசிப்பது தங்களை மட்டுமே. அப்படி இருக்கையில் ஒரு வீடை நான் கொடுப்பதில் எனக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியம் அல்லவா அது, ரசூலுடைய மகளாருக்கு ஒரு வீட்டை நான் கொடுத்தேன் என்பது எனக்கு உள்ளான அங்கீகாரம் அல்லவா அது. யா ரசூலல்லாஹ், இந்த வாய்ப்பை நீங்கள் ஏன் எனக்கு தரவில்லை என்று சிறிது வருத்தப்பட்டவராக அந்த வீட்டை கொடுத்தார். சகோதரர்களே, சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ உண்மையே கூறினாய், உன் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் அனைத்தும் ஹக்காக இருக்கிறது, பாசாங்கான வார்த்தைகள் உன்னிடத்தில் இல்லை, அல்லாஹ் உன் செல்வத்தில் பரக்கத் செய்வானாக, நீ என் மீது கொண்ட அந்த அன்பில் பரக்கத் செய்வானாக என்று ஹசரத் ஹாரிசாவுக்கு துவா செய்தார்கள். ஃபாத்திமா நாயகியுடைய வீட்டை அவர் எடுத்துக்கொண்டு ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு ரசூலுக்கு பக்கத்திலேயே ஒரு வீட்டை அமைத்து கொடுத்தார். இன்றும் கூட நீங்கள் பார்க்கலாம் அந்த வீடுகளை. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் பெருமக்களை, எதற்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொன்னால், சஹாபாக்கள் நபியின் சுவாச நேசத்தை தங்களுடைய சுவாசமாக அவர்கள் மதிப்பிட்டார்கள். தங்களுடைய வாழ்க்கையில் ரசூலை போன்ற ஒரு பிடிமானம் உலகத்தில் எதுவுமே இல்லை என்பதை அவர்கள் உறுதி கொண்டார்கள்.
அதனால் தான் அவ்வளோ பெரிய தியாகங்களை சர்வசாதாரணமாக செய்தார்கள். ஒரு வீடை மாற்றல் பண்ணி கொடுப்பது என்பது சாதாரணப்பட்ட விஷயம் அல்ல. காசு பணம் கொடுத்து விடலாம், சாப்பாடு போட்டு விடலாம், வேறு வகையான உதவிகள் செய்து விடலாம். தான் ஆசை ஆசையாக கட்டிய வீட்டை முஹம்மது ரசூலுல்லாவுக்காக, முஹம்மது ரசூலுல்லா பெற்ற மகள் அன்னை ஃபாத்திமாவுக்காக கொடுப்பது என்பது உள்ளத்தில் ரசூலை ஆராதிக்கக்கூடிய ஒருவனால் மட்டுமே செய்ய முடியும். சகோதரர்களே, அதை அவர் செய்தார். ஹாரிசா ரலியல்லாஹு அவர்கள் செய்தார்கள். ரசூலுடைய துஆ பரக்கத்தை அவர்கள் பெற்றார்கள். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹஸரத் அல் ஹாலித் மஹாலிரி, ஹாலித் அல் மஹாலிரி ரலியல்லாஹு, மஹாரிபி ரலியல்லாஹு, ஒரு பிரசித்தி பெற்ற நபி தோழர்களில் அவரும் ஒருவர். இந்த ஹாலித் இரவுல தூக்கம் வராமல் புரண்டுகிட்டே இருப்பாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. தன் மகனிடத்தில், தன் குடும்பத்தாரிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய மரணத்திற்கு பிறகு ஹஸரத் ஹாலித் ரலியல்லாஹு தன்னுடைய குடும்பத்தார்கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, நான் ரசூலோடு வாழ்ந்த வாழ்க்கை, ரசூலோடு இருந்த அந்த காலங்கள், ரசூலுடைய சஹாபாக்களுடன் நாங்கள் இருந்த காலங்கள், அதை எண்ணி மறக்க முடியாது, சீக்கிரத்தில் மறக்க முடியாது மகனே என்று அதை சொல்லி 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 இரவில் நீண்ட நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய நினைவுகளை சொல்லி ஆதங்கப்பட்டே கொண்டிருப்பார்கள். ஒரு கட்டத்தில் இப்படி சொன்னார்களாம், துஆ செய்தார்களாம், ரப்பே எனக்கு சரியான தூக்கமும் இல்லை, ரசூலை நினைத்து 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 இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு சீக்கிரம் மரணத்தை தந்தாயானால் என்னை ரசூலோடும் அவங்களோடு சகவாசம் கொண்ட என்னுடைய நபித்தோழர்கள் இருக்கிற, என்னுடைய சஹாபாக்கள் இருக்கிறார்களே, என்னுடைய தோழர்கள் இருக்கிறார்களே, அவர்களோடும் இணைத்து விடு என்று துஆ செய்தார்களாம். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பாசத்தில் நபி நேசத்தில் உச்சம் தொட்ட, எல்லாராலும் அறியப்பட்ட இந்த பாங்கின் பிதாமகனாக இருக்கக்கூடிய ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அவர்தானே பாங்கின் தலைவர், அவர்தான் பாங்கின் பிதாமகன். ஹசரத் பிலால் ரலியல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் மீது காட்டிய பிரியம், அன்பிற்குரியவர்களே, மதீனாவுக்கு அவர் வரவே இல்லை. எப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத் ஆனார்களோ அதற்கு பிறகு அந்த மதீனா நகரத்தின் மண்ணை மிதிப்பதற்கு அவர் பிரியப்படவே இல்லை. காரணம், உயிரோடு எப்போதும் சிரித்த முகத்தோடு தன்னோடு வாழ்ந்த அந்த ஒரு உறவு இப்போது உலகத்தில் இல்லை என்ற அந்த ஆற்றாமையில் மதீனாவில் இருப்பதை நடுங்கினார், மதீனாவில் இருப்பதற்கு பயந்தார். ஆனால் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த பிரியத்தின் தாக்கம் சிறிது காலத்தில் அவருக்கு ஒரு பெரும் வேதனையை ஏற்படுத்தி மரணப்படுக்கையில் கிடப்பார். அவங்களுடைய மனைவி பரிதாபமே என்னை விட்டு செல்கிறீர்களே என்று ஹசரத் பிலால் ரலியல்லாஹுடைய மனைவி சொல்வார்கள். அப்போதுதான் ஹசரத் பிலால் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், எனக்கு கஷ்டமே கிடையாது, இந்த மரணத்தை நான் வரவேற்கிறேன். ஏனென்றால் கதன் நுல்கி முஹம்மதன், இந்த மரணம் எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது, நீ ஏன் கவலைப்பட்டு அழுகிறாய், நான் மரணம் எனக்கு நடந்து விட்டால், நான் மரணம் அடைந்து விட்டால், கதன் நுல்கி முஹம்மதா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் இன்ஷா அல்லாஹ் சந்திப்பேன், அவர்களோடு சகவாசம் கொண்ட சஹாபாக்களை சந்திப்பேன், அது எனக்கு ஆனந்தத்தை அல்லவா தருகிறது, அது எப்படி எனக்கு துன்பத்தை தரும் என்று வந்த அழுத தன் மனைவிக்கு, கவலை கொண்ட தன் மனைவிக்கு ஆறுதல் சொன்னதாக நாம் வரலாறுகளில் பார்க்கிறோம். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படித்தான் ஒவ்வொரு சஹாபாக்களுடைய நிலைப்பாடுகளும் இருந்தது. ஆனால் இவ்வளவு பாரதூரமான பாசத்திற்கு சொந்தக்கார சஹாபாக்களிடத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை பற்றி சொன்னார்கள், உங்களுக்கு பிறகு ஒரு சமூகம் வரும், அவர்கள் என்னை பார்த்திருக்கவே மாட்டார்கள், அவர்கள் என்னை பார்த்திருக்கவே மாட்டார்கள், நான் என்ன முகபாவம் என்று அவர்களுக்கு தெரியாது, என்னை கிதாபுகளில் அறிந்திருப்பார்கள், பேச்சு வழக்கில் அறிந்திருப்பார்கள். இன்ஷா அல்லாஹ் பின்னாடி காலகட்டத்தில் வரக்கூடிய அவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை தெரியுமா, என் மீது பிரியம் கொள்வார்கள், என் பெயரை சொன்ன மாத்திரத்திலேயே அவர்களுடைய உள்ளம் என் அன்பால் நெகிழ்ந்துவிடும்,
சிறப்பிற்குரிய என்னுடைய பாசம் மிகுந்த சமூகம் அது என்று நம்மை பாராட்டி சொன்னார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ். இன்றும் அப்படித்தானே உலகத்தின் வாழ்க்கையில யாருடைய உள்ள ஈமான் கொண்ட சிறிது ஈமான் இருக்கக்கூடிய பலமான ஈமான் என்று சொல்ல முடியாது, சிறிது ஈமான் இருக்கக்கூடிய ஒருவனிடத்தில் கூட நீங்கள் கேளுங்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கேளுங்கள், அவன் சொல்வான், சகோதரர்களே என் வாழ்க்கையில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நான் பார்க்க வேண்டும், அதற்குண்டான தகுதி தராதரம் கூட அவனுக்கு இருக்காது. ஆனால் ஹிப்புர் ரசூல், அந்த ரசூலுடைய பிரியம் அவனை எப்படி பேச வைக்கும்? இன்ஷா அல்லாஹ் நான் நாளை மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திப்பேன். உலகத்தில் அல்லாஹ் எனக்கு செல்வத்தை தந்தால் மதினாவுக்கு சென்று சந்திப்பேன் சொல்கிறானா இல்லையா? வாலிபர்கள் தாடி வைக்கிறார், வாலிபர்கள் தாடி வைக்கிறார்கள், கேட்கப்படுகிறது இவ்வளவு பெரிய தாடியை இந்த சின்ன வயசுல வச்சிருக்கிறிய என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற என்னுடைய தலைவரை வைத்தாங்க, அவங்க வைக்க சொன்னாங்க அதனால வைக்கிறேன், தொப்பி போட்டிருக்கிறியப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க அதனால போட்டிருக்கிறேன், ஒரு பக்து தொழுகையில நீ பேணுதல் இல்லாம இல்லையப்பா கரெக்டா தொழுகிறியப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற என் தலைவர் சொன்னாங்க, பார்த்தானா இவன், பேசுனானா, அவர்களோடு பழகுனானா? இல்லை சகோதரர்களே, அந்த பிரியம் இரத்த நாளங்களில் உறைந்திருக்கக்கூடிய அந்த பிரியம், முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த பிரியம் அவனை இப்படிப்பட்ட ஒரு பெரும் 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 அல்லாஹ்வுடைய போராளியாக அவனை மாற்றி இருக்கிறது, அல்லாஹ்வுடைய போராளியாக அவனை மாற்றி இருக்கிறது. எல்லாம் ரசூல், நான் செய்வது அனைத்தும் ரசூலுல்லாஹ்வுக்காக, என் வாழ்க்கையின் என்னுடைய பாணி, என்னுடைய போக்கு, என்னுடைய நடைமுறை, என்னுடைய எல்லாமே எனது கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. அவன் அவர்களை பார்த்திருக்கிறானா? இல்லை. அவர்கள் என்ன கலர்னு கூட அவனுக்கு தெரியாது, ரசூலுல்லாஹ் அழகுன்னு தெரியும், அவங்க நிறம்னு சொல்லி தெரியும். அந்த கலரை அவன் பார்த்திருக்கிறானா? கனவில் பார்த்திருக்கிறானா? இல்லை. யாராவது சொல்லி அல்லது உலமாக்களால் பயான் செய்து அதை அவன் உருவகப்படுத்தி வைத்திருப்பான். அப்படி இருந்துமே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது உள்ள அந்த பிரியத்தை சாதாரணமாக அவனில் சொல்ல முடிகிறதா? தன் தந்தையை சொன்னால் கூட தாங்கி கொள்ளக்கூடிய இதயம் கொண்டவன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி பேச ஆரம்பித்தால் தன்னுடைய கோழைத்தனத்தையே முறியடித்து, தன்னுடைய பலகீனத்தையே முறியடித்து எங்க வந்தனு கேட்பான். யாரை பத்திடா பேசுன, யாரை பத்தி பேசுன, எனது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி பேசுனியா அப்படின்னு சொல்லி நடு ரோட்ல நின்று என்ன செய்வான், சண்டை பிடிப்பான் சகோதரர்களே. அந்த நேரத்தில் அவனுக்கு உண்டான பலகீனத்தையோ அல்லது அவனுடைய இயலாமையோ அவன் பெரிதுபடுத்திய பார்க்க மாட்டான் சகோதரர்களே. அதனால் தான் பெருமை மிகுந்த சமூகம் என்று நம்மை அப்போதே சொன்னார்கள் சஹாபாக்களிடத்திலே. என்னுடைய தோழர்களை அவர்கள் என்னை பார்த்திருக்க மாட்டார்கள், என்னிடத்தில் பேசியிருக்க மாட்டார்கள், என்னிடத்தில் பழகியிருக்க மாட்டார்கள், ஆனால் என் மீது அவர்கள் ரொம்ப பிரியமுள்ளவர்கள் என்று நம்மை கௌரவப்படுத்தியதற்கு காரணம் இப்போது நம்முடைய உடலிலும் உள்ளத்திலும் உறைந்து கிடக்கக்கூடிய என்றும் உறுதியாக இருக்கக்கூடிய ஹிப்புர் ரசூல், முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாருடைய பிரியம். ஹஸரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு பிரியமாக்கப்பட்டவர்களிலேயே மிகப்பெரிய தலைவர் அவர்தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகம் நேசித்த சஹாபி. அது மட்டுமல்லாமல் அவர் உறவு சாதாரண நண்பர் அப்படின்ற ரீதியில் போயிடக்கூடாதுன்றதுக்காக அவர் மகளை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இவர்களுக்கு திருமணம் செய்து வைத்தான். அறிவின் சிகரமான ஹஜரத் ஆயிஷாவை முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்து மாமனார் மருமகன் என்ற பந்தவாசத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்தினான். ஆரம்ப காலகட்டத்தில் அவர்கள் உறவாக ஆவதற்கு முன்னால் நண்பராக இருக்கிற அந்த காலகட்டத்தில் தன் தந்தையை கொண்டு அதிகம் கவலைப்பட்டார்கள். அபு குஹாஃபா என்ற பெயருடைய தன் தந்தையை கொண்டு அதிகம் கவலைப்பட்டார்கள். ஏன்? அவர் இஸ்லாத்தை தழுவவில்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை திட்டி கொண்டே இருக்கிறார், எப்போதும் நிந்தனை செய்து கொண்டே இருக்கிறார் என்பதற்காக அவர் மீது அபுபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் ரொம்ப வேதனைப்பட்டார்கள். என் தந்தை ஏன் இப்படி இருக்கிறார், என் தந்தை ஏன் இப்படி இருக்கிறார், அவருக்கு அல்லாஹ் எப்போது ஹிதாயத்தை தரப்போகிறான் என்று ஏங்கி தவித்தார்கள். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அந்த ஒரு நாளையும் ஏற்படுத்தினான், அந்த ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தினான். அவர் எதிர்பார்த்த, அவர் ஆசித்த, அவருடைய தந்தை அபு குஹாஃபா தீனுல் இஸ்லாத்தை பின்பற்றுவதற்கு இசைகிறார், தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு அவர் ஆமோதிக்கிறார். அவரை அழைச்சிட்டு போறாங்க, தள்ளாத வயது,
அந்த அபூ குஹாஃபாவினுடைய முடிகள் எல்லாம் படுத்து போய் விட்டது. இந்த மருதாணி போடுவோமே, நமது தலைக்கு மருதாணி போடுறதுக்கு உண்டான பலமான ஆதாரம் அந்த ஹதீஸ் தான். அபூ குஹாஃபாவுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அவர் தலை வெள்ளையா இருக்குதே மருதாணி போட்டு மாத்துனா என்னன்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப மருதாணி சுன்னத் அப்படின்ற அந்த ஒரு ஹதீஸை இந்த இதுல இருந்தா நம்ம என்ன செய்யறோம், எடுக்கிறோம். இந்த அபூ குஹாஃபாவை கை தாங்களாக ஹசரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லா அவர்கள் அழைத்து செல்வார்கள். அவரை பார்த்த உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடதடன்னு எந்திருப்பாங்க, எந்திரிச்சு சொல்லுவாங்க, யா அபூபக்கர், ஏன் அவரை அழைத்து வந்தீர், அவர்களை ஏன் அழைத்து வந்தீர், நான் வந்திருப்பேன் அல்லவா, நான் வந்திருப்பேன் அல்லவா. இல்லை யா ரசூலல்லாஹ், தங்களுடைய தகுதிக்கு நாங்கள் தான் வர வேண்டும், தாங்கள் வரக்கூடாது, கலிமாவை சொல்லிக் கொடுங்கள் என் தந்தைக்கு என்று சொன்னார்கள். கலிமா சொல்லிக் கொடுத்து அவரை தீனுல் இஸ்லாத்தின் பக்கம் நுழைக்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தீனுல் இஸ்லாத்தை அவர் ஏற்றுக்கொண்ட மாத்திரத்திலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் கண்ணீர் விட்டு அழுகிறார், 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 அழுது கொண்டே இருக்கிறார். அப்போது சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும், அபூபக்கரே எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி தெரியுமா, உனக்கு பெருநாள் இருந்தால் கூட இப்படி இருந்திருக்காது, உன் தந்தை தீனுல் இஸ்லாத்தை தழுவிக்கொண்டு உன் மார்க்கத்தை பின்பற்றுவது என்பது சாதாரணப்பட்ட விஷயமா, மகிழ்ச்சிகரமான விஷயம் அல்லவா, உனக்கு ஒரு பெருநாளை போன்றுள்ள விஷயம் அல்லவா அப்படின்னு சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஏன் அழ வேண்டும், புக்கி விக்கி சரி நெகிழ்ச்சியில் அழுதுன்னு சொன்னா கொஞ்ச நேரம் அழுகலாம், அழுது கொண்டே ஏன் இருக்கிறீர்கள் என்று கேட்கும் போது சொல்வார், பாருங்கள் சகோதரர்களே, இதுதான் பிரியத்தின் உச்சம், உச்சி முதல் உள்ளங்கால் வரைக்கும் முஹம்மதை ஆராதிக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய உணர்வுகளில் கிளர்ந்தறியக்கூடிய ஹிப்புர் ரசூல் இதுதான் சகோதரர்களே. அவர் சொல்வார், யா ரசூலல்லாஹ், நான் பெற்றெடுத்த என்னை பெற்றெடுத்த என் தந்தை அபூ குஹாஃபா தீனுல் இஸ்லாத்திற்கு வருவதை விட, அபூ குஹாஃபா தீனுல் இஸ்லாத்திற்கு வருவதை விட துன்பங்களிலும் துயரங்களிலும் எல்லா நலவுகளிலும் எல்லா நலிந்த நேரங்களிலும் உங்களுக்கு பக்கபலமாகவும் உங்களுக்கு கேடயமாகவும் விளங்கிய அபூ தாலிப், உங்களுடைய பெரிய தந்தை அபூ தாலிப் இஸ்லாத்திற்கு வந்தால் தாங்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைந்திருப்பீர்கள். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் இஸ்லாத்தை தழுவவில்லையே, அவர் அபூ தாலிப் தழுவி இருந்தால் நீங்கள் அடையக்கூடிய அந்த மகிழ்ச்சிக்காக நான் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், அல்லாஹ் கடைசி வரைக்கும் அந்த மகிழ்ச்சியை உங்களுக்கு தரவில்லையே என்ற அந்த ஏக்கமாகப்பட்டது என்னை இப்படி உடைந்து அழச் செய்தது என்று சொன்னார்கள். சொல்வார்கள் அல்லவா, பிரியத்திற்குரியவனுடைய மகிழ்ச்சியை கண்டு பிரியம், பிரியத்திற்குரிய நம் தாய் தந்தையை பார்த்து நமக்கு சந்தோஷம் வருகிறதா இல்லையா, அவர்கள் சிரிப்பதை பார்த்து சந்தோஷப்படுகிறோமா இல்லையா. அதே போல மனைவி நீண்ட நாட்களாக ஒரு நகையை வாங்கி கட்டுக்கிட்டே இருக்கிறா, அவனும் போராடி பார்க்குறான், கடைசியில் ஒரு மட்டுக்கும் அவ கேட்ட அந்த பிரஸ்லைட்டை கை செயினை வாங்கி கொடுத்துட்டான், வாங்கி கொடுத்த உடனே சிரிக்கிறான், அந்த சிரிப்பை பார்க்கும்போது ஆனந்தமாக இருக்கும். அதே போல் குழந்தைகளுக்கு நீண்ட நேரம் நீண்ட நாட்களாக எதையாவது ஒன்று வாங்கிட்டு வா வாங்கிட்டு வான்னு சொல்லிக்கிட்டே இருக்கும், அதை வாங்கிட்டு வராமே இருப்பான், பொருளாதார நெருக்கடியோ அல்லது மறந்தோ அதை வாங்கிட்டு வந்து கொடுக்கும்போது குழந்தைகள் ஓ எங்கள் வாப்பா வாங்கிட்டு வந்துட்டாருன்னு சொல்லிட்டு சிரிக்கும் பாருங்க, அந்த சிரிப்பை பார்க்குறதுல தந்தை